படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழைய உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. மக்களினுடைய உணவு முறையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துவிட்டது. விதவிதமான கோழி இறைச்சிகளை நவம் நவமாக சமைத்து பிரிப்பரை செய்யக்கூடிய உணவகங்கள் நாடெல்லாம் இன்றைக்கு நிரம்ப இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தால் களை கட்டுகிறது கறிக்கடைகள். ஆனால் வள்ளுவன் சொல்லுகிறான், சாப்பிடாத, உன்னுடைய ஊனை பெருக்குவதற்காக இன்னொரு உயிரினுடைய ஊனை உண்ணாதே, கட்டளை இடுகிறான். ஆனால் இந்த நூற்றாண்டின் வைகரையில் இதை தடுக்க முடியாவிட்டாலும் அப்படி சாப்பிடுகிறவர்களுக்கு அருள் இல்லை என்று வள்ளுவர் சொல்வது உண்மைதானே. தன்னுண் பெருக்கற்கு தான் பெரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். நாளை சந்திப்போம், திருக்குறளை சிந்திப்போம்.